ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இடியாப்பம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடியாப்பம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட பாயா, தேங்காய் பால், உங்களுக்கு விருப்பமான சைடிஷை வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். வறுத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த மாவு கூட எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாவை கட்டி இல்லாமல் நான் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். இது வரைக்கும் நான் அடுப்பை பற்ற வைக்கலை. அடுப்பு பற்ற வைக்காமல் தான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிடணும். இப்போ பாருங்கள், மாவு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா விஸ்கில் கலக்கி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா வெந்து சுருண்டு நம்மளுக்கு இந்த பக்குவத்துக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், ஃபுல்லாகவே நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாவு, நல்லா அப்படியே பாருங்கள் சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளோட இடியாப்பம் மாவு. இந்த மாதிரி சாஃப்டான மாவில் நம்ம இடியாப்பம் உரலில் போட்டு பிழியும் போது நம்மளுக்கு கை அந்த அளவுக்கு வலிக்கவும் செய்யாது. இப்போ நான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உரலில் போட்டுட்டேன். இப்போ இடியாப்பம் இன்றைக்கி பண்ண போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா, அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகணும். பேன் சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இடியாப்பத்தை ஸ்ட்ரைட்டாகவே இந்த பேனில் இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டேன். நல்லா சிம்மில் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கீழ்ப்பகுதி இடியாப்பம் நல்லாவே வெந்துடுச்சு. இது அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இடியாப்பம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே நல்லா வெந்து வந்துடுச்சு. இது அப்படியே எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ஈஸியான மெத்தடில் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். அதே மாதிரி நான் அடுத்த இடியாப்பமும் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த இடியாப்ப மாவை பயன்படுத்தி நார்மலாக நம்ம ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி குண்டால், இடியாப்ப தட்டில் அப்படி வச்சு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை இடியாப்ப தட்டு இல்லாதவங்க இந்த ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸியான மெத்தட் தான். இப்போ எல்லா இடியாப்பமும் சூப்பராக நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இடியாப்பம் கிடச்சிருக்குங்க. அப்படியே இடியாப்பத்தை எடுக்கும்போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, அப்படியே நூல் நூலாக வருது. இந்த இடியாப்பத்தை கூட உங்களுக்கு விருப்பமான சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பால், ஆட்டுக்கால் பாயா, குருமா எல்லாத்தோடுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இடியாப்பத்துக்கு. இந்த இடியாப்ப ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.